அஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நாங்கள் ஒரு கணக்கு செய்ய போகிறோம் விளக்குச்சா எல்லாத்துக்குள்ளே ஒரு போட்டியை உண்டாக்கி நான் சொன்னேன்னே மைண்டாலேயே நாங்கள் கேல்குலேட் பண்ண போகிறோம் அந்தளவுக்கு உங்களுக்கு இப்போ நீங்கள் டெவலப் ஆக போகிறீங்க ரைட் நீங்கள் எல்லாம் ரெடியா சேலஞ்ச் பார்ப்போம் ரைட் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ இப்படி தான் நடக்க போகுது அதாவது ரெட் டீம் க்ரீன் டீம் ஆரஞ்ச் டீம் ப்ளூ டீம் உங்களுக்குள்ளே இப்போ போட்டி வைக்க போகிறோம் இப்போ என்ன கணக்கு முதல்ல ஃபஸ்ட்டுக்கே நான் எடுத்திருக்கிறேன் டிவிஷன் என்னது டிவிஷன் அஞ்சால் பிரிக்கிறது ஃபைவ் ஓகே இதுக்குப் பிறகு அல்லாஹ் யாராவது உங்கள்கிட்ட இந்த டிவிஷன்ஸ் கேட்டால் நீங்கள் பெண் பேப்பர் யூஸ் பண்ணாமல் மைண்டாலேயே சொல்ல போகிறீங்க ஓகே ரைட் டிவிஷனை சொன்னதுக்கு பிறகு தான் உங்களுக்குள்ளே போட்டியை நான் உண்டாக்குவேன் ரைட் இப்போ பாருங்கள் நாங்கள் டிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எப்படி குயிக்காக ஃபைவ் ஆள் டிவைட் பண்ணுன்னு பாருங்கள் ஓகே அதுக்கு முன்னாடி நார்மலி ஒரு கணக்கு ஒன்று நீங்கள் டிவைட் பண்ணுறாங்க எப்படி டிவைட் பண்ணுவீங்க அந்த சிஸ்டத்தை பாருங்கள் நார்மல் சிஸ்டத்து படி ஒரு கணக்கை டிவைட் பண்ணி காட்டுங்க பாருங்கள் ஸ்கூல் பிள்ளைகள் இந்த மாதிரி தான் டிவைட் பண்ணுவாங்க இப்போ நம்பர் எழுதப்படுது த்ரீ சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் இந்த கணக்கு எத்தனை டிஜிட் இருக்குது புள்ளையில் இதுக்கு சிக்ஸ் டிஜிட்ஸ் இந்த சிக்ஸ் டிஜிட் கணக்கை ஸ்கூலில் நீங்கள் இந்த ஃபைவால் டிவைட் பண்ண சொல்ல போக்கில் இப்படி ஒரு பேஜே எடுத்துருவீங்க பாருங்கள் டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி கீழால் அப்படியே போகும் ஸோ ஒரு எயிட்டி பேஜ் மேக்ஸ் புக்ஸ் எவ்வளோ குயிக்க முடியும் சொல்லுங்க போலே ஒன் மந்த் கூட குயிக்க முடிஞ்சிடும் ஏன் இதை மாதிரி பத்து கணக்கு செஞ்சால் முடியும் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஷால் நீங்கள் இன்றைக்கி நிறைய கணக்கு செய்ய போகிறீங்க நிறைய உங்கள் கையில் ஒர்க் புக்கில் நிறைய கணக்கு செய்ய போகிறீங்க வெரி சிம்பிள்

செவன் த்ரீ செவன் நைன் ஜீரோ பாயிண்ட் எயிட் இந்த ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆன்சரை நாங்கள் ஒன் லைன்ல எடுக்க போகிறோம் இப்போ நான் சொல்லித்தர ட்ரிக் அதான் எல்லாரும் ரெடி ஆகிட்டீங்கடா இதுக்கு மைண்ட் கேல்குலேஷன் மைண்டாலே கேல்குலேட் பண்ண போகிறீங்க ஓகே இப்போ இவ்வளோ பெருசாக செஞ்ச இதை இப்போ பாருங்க அழிச்சு போட்டு ஒரே லைனில் பாருங்கள் இந்த ஆன்சரை எடுக்கிற மெத்தடை இப்போ நீங்கள் எழுதுங்க Single line. நல்ல பாருங்க ஸ்டூடண்ட்ஸ் இவ்வளவு பெருசாக நீங்க செய்ய வேண்டிய தேவையில்லை சிங்கிள் லைன்ல அவர் ஆன்சரை போட போறாரு பிள்ளை உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பாடம் அதுல ரெண்டாம் வாய்ப்பாடம்னு சொல்லுவாங்க இதை டபுள் பண்றது டபுள் பண்ண தெரியுமா ரெண்டாவது மல்டிப்ளை பண்ண தெரியுமா ஓகே ஸ்டூடெண்ட் வெரி சிம்பிள் தான் இவ்வளோ பெருசாக நீங்கள் செஞ்சீங்களே அதே கணக்கை இப்போ சிம்பிளாக செய்ய போகிறீங்க எப்படி ஏண்டா இங்கே ஃபோ இருக்குது ஃபோவை ரெண்டால மல்டிப்ளை பண்ணா ஃபோவை டபுள் பண்ணினா எவ்வளோ எயிட் எயிட் போட்டிருக்கிறாங்களா ஃபைவ்

டெசிமல் எல்லாத்தையும் எழுதி போட்டு ஒரு டொட்டை வச்சா இவ்வளோ காலமாக நீங்கள் டெசிமலில் ஆன்சர் சொல்லியே இல்லை இப்போ மைண்டால் சொல்ல போகிறீங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நான் சிம்பிளான ஒரு கணக்கு ஒன்று செய்கிறோம் பாருங்கள் ஓகே இப்போ எல்லாரும் பாருங்கள் டூ ஃபோ எயிட் டிவைடட் பை ஃபைவ் ஓகே என்ன செய்யணும் ஃபைவ் ஆல் டிவைட் பண்ணுறேன்டா டூ ஆல் மல்டிப்ளை பண்ணி और एक डेसिमल रखिए ना। ओके, अब एट इंडा मल्टीप्लाई करना। सिक्सटी वन, एट, नाइन। अद्ध क्यों पड़ा हूँ? फोर। फोर। फोरटी नाइन पॉइंट सिक्स। ओके, रेडी? पहले किच्छा? इन्हें ओन डी लास्ट। ओके, थ्री, फोर, टू, डिवाइड बाय फाइव। स्पीड, कम फोर, एट, सिक्स पॉइंट फोर। ओके? राइट மைண்ட் கேல்குலேஷன் இது மாதிரி சம்ஸ் இது மாதிரி கணக்குகள்லாம் அவங்களுக்கு தரப்போற யார் குயிக்காக கையை தூக்குறாங்களோ அந்த குரூப்புக்கு பாயிண்ட்ஸ் போவோம் ஓகே எந்த குரூப் குயிக்காக மைண்ட் கேல்குலேஷனை கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஓகே ஸ்பீட் பண்ணுறோம் இப்போ எல்லார்டையும் மைண்டும் ரெடி பண்ணுங்க நல்ல ஒரு பிரீத் எடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இது வரைக்கும் நீங்கள் மெட்ஸில் இல்லாத ஒரு போட்டிக்கு வந்திருக்கிறீங்க பென் எடுக்காம பென்சில்ஸ் எடுக்காம நீங்க கணக்கு செஞ்சிடல ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் தடவை உங்களோட மைண்டாலேயே கால்குலேட் பண்ண போறீங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி சேலஞ்ச் கம் ஆன் இப்போ இப்ப நாங்க போறோம் ரைட் 4 5 1 divided by 5 415 divided by 5 கம் ஆன்